ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 5.1 கைனர் ஆம்ப்ளிஃபையர். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆனால் எல்லாம் உள்ள கைனர் வச்சுட்டு முன்னாடி ரஸ்ட் பாக்ஸோ இல்லை டீகோடரோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து வேறு டைப்பில் பண்ணியிருக்கேன். ஒரு இன்னு கொடுத்து அவுட் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ ஆம்ப் மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு 5.1 கண்டென்ட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு இன் கொடுத்து நீங்கள் அவுட்டு வந்து கெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சாதா ஆம்ப்பு பழைய டைப்பில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஆம்ப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு 5.1 ஆம்ப் பண்ணி கொடுத்துருந்தோம். அவருக்கு வந்து டீகோடரில் கெயின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த ஒரு ஆம்ப் பண்ணியிருக்கேன். இந்த பேனலில் அவருக்காக டிசைன் பண்ணி தான் பண்ணது. இது 1313 கேபினட்டில் யூஸ் பண்ணது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 ஆம்ப் திக்னஸில் ப்யூர் பிளாக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 5.1 இன்னு கொடுப்போம். இன்னு கொடுத்து இது அவுட் எடுக்கிறது. இது வந்து பவர் ஆன் ஆப்புக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ் பாக்ஸுக்கு ஒரு 5 வோல்ட்டில் உள்ளேருந்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்கோம் டைரெக்டாக. நீங்கள் இதுக்கு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கைனருக்கு நீங்கள் பவர் ஆன் பண்ணாலே இதுக்கான 5 வோல்ட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட் ரைட்டு கொடுத்துருப்போம். இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சென்ட்ரு, சப்பு. சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சென்ட்ரு, சப்பு. அப்படி தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனு முன்னாடி எந்த இதுவும் உங்களுக்கு இல்லை. இதில் வந்து 5 வோல்ட்டு நம்ம ரஸ் பாக்ஸு கொடுத்துக்கலாம். அதோட இது சொல்லிடுறேன். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம டைரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்குன்னு ஒரு அடாப்டர், பழைய அடாப்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அது யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இங்கே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு 5 வோல்ட் வந்துடும். நம்ம என்ன கண்டு கொடுக்கமோ ஆப்டிக்கல் கோஆக்சியல், அந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆப்டிக்கல் கொடுத்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரஸ் பாக்ஸோட பேக் சைடு, இது வந்து நம்ம அசம்பிள் பண்ண பின்னு இதில் கோஆக்சியல் கேபிள் போட்டிருப்போம். கோஆக்சியல் நல்லா உங்களுக்கு கோஆக்சியல் அவுட்டே டைரெக்டாக எடுக்கிறது, மோனோ கேபிள்னு சொல்லுவோம். இது தனியாக நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் நார்மல் ஒரு மார்க்கெட்டில் வாங்குற கேபிள் உங்களுக்கு லென்த்து ஜாஸ்தியாக இருக்குமோ சிக்னல் லாஸ் ஆகும். நம்ம எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் லென்த்து இது பண்ணி நம்ம தனியாக பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரேட் கூட தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சிக்னல் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ரஸ் பாக்ஸோட இன்னு. இங்கே இன்னு இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பழைய ஆம்ப்ளிஃபையர், ஹோம் தியேட்டர் எது இருந்தாலும் நீங்கள் இதிலேருந்து வெளியெடுத்து நீங்கள் நார்மலாக ஒரு 5.1 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, இதே மாதிரி அங்கே ஆம்பிளையும் நீங்கள் அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் டிவிடியே உங்கள் ஆம்பிளில் டிவிடி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5.1 டிகோடருக்காக ஒர்க் ஆகும். இங்கே என்ன கண்டென்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்காகவே அங்கே ஒர்க் ஆகும். 5.1 டால்பி டிடிஎஸ்ஸு, டிஜிட்டல் ஆடியோ அவுட்டு, எது கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப் ஒர்க் ஆகும். ஆம்ப் ஹெவி கெயினாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். உள்ளே நீங்கள் கெய்னர் வைக்கணும், இல்லை டிடிஎஸ் கிட்டு வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெளியே இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீகோடர், இந்த டீகோடர் வச்சுருந்தாலும் ஓகே தான். இந்த டீகோடர் நம்மகிட்ட வேணுனாலும் கிடைக்கும், இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும். இதில் கோஆக்சியல் நான் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பேன். இதில் ப்ளூடூத்தும் இருக்கும். ப்ளூடூத் வேணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ளூடூத் வச்சு கொடுத்துடலாம். ஆப்டிக்கல் கோஆக்சியல், ஹெச்டிஎம்ஐ, ஏஎஸ்சி அப்படி வந்துடும். இந்த ஆறு பின்னும் சேம் இதே தான். இதே மாதிரி இங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 12 வோல்ட்டு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணும். இந்த 5 வோல்ட்டு இது கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே 12 ஆ 5 வோல்ட்டான்னு சொல்லி நாங்கள் இங்கே வெளியெடுத்து தருவேன். நீங்கள் இந்த 12 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ரஸ் பாக்ஸ் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். 5 வோல்ட்டில் இருக்கிற எதுக்கு வேணாலும் இது யூஸ் ஆகும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீகோடர் கிடைக்கும். இந்த ரஸ் பாக்ஸ் வேணாலும் இந்த மாதிரி வேணாலும் ரஸ் பாக்ஸு, சன் ப்ளஸ் ஐசி போட்டது, இது ஒரிஜினல் ஐசி போட்டது, சன் ப்ளஸ் போட்டது, அதனால் இது உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க இது கேட்டிங்கன்னா ஃபுல் பேராகவும் கொடுத்துடலாம். இது நீங்கள் நம்மகிட்டயே சொல்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே உங்களுக்கு இது ஃபிட் பண்ணியே வந்துடும், உள்ளேயே ஃபிட் பண்ணி வந்துடும். அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் ஹெவியாக தான் வைக்கணும், ஒரு பெரிய 12 வோல்ட்டுக்கு வேறு எதாவது பெருசாக வைக்கணும்ல அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிடி எஸ்எம்பிஎஸ் தான். இது மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். இது லோ ப்ரைஸில் தான் இது கிடைக்கும். இது என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் வந்துடும். இது 12012 இங்கே வந்துடும். ஒரு 2 5 வோல்ட் இங்கே வந்துடும். ஆனால் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா
டுவெல்லுக்கே பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் வந்தது வோல்ட்டு, ஃபைவ் பார்த்தீங்கன்னா 6-7 இது வந்து வோல்ட் வரும். அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டுவெல்லுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெகுலேட்டர் பண்ணி எடுத்திருப்பேன். இது வந்து 12 வோல்ட் போர்டு கொடுக்கறதுக்காக நான் இங்கே ரெகுலேட்டர் பண்ணி இதுக்கு 12 கொடுத்துருக்கேன். 5 வோல்ட்டுக்கு இங்கே 6-7 வர்றதுனால அப்படி வேரியேஷன் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ரெஸ்பாக்ஸ் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா ரெஸ்பாக்ஸ் டேமேஜ் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். இதிலிருந்து அவுட்டிங் உங்களுக்கு வரும், இதில் ஒரு சின்ன கெப்பாசிட்டி போட்டிருப்பேன், பவர் ட்ராப் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இது சேஃப்டியாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் க்ளூ கன் தான் எடுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி லாக் நட் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஒர்க் பண்ணாலும் யார் வேணால் இங்கே ரீஒர்க் பண்ணிக்கலாம். இதில் கெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணது தான் கெயின் வந்து. இப்போ நம்ம எதுவுமே டியூன் பண்ணல, உள்ளே போயிட்டு வெளியே வர்றது மட்டும்தான் இப்போ வந்து கெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஆம்புக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் நம்ம இதை டியூன் பண்ணிக்கலாம். ஆறு சேனலுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு சேனல் நம்ம கொடுக்கும்போது இங்கேருந்து நம்ம சின்னதாக மைல்டு ஸ்க்ரூடவர் மைனஸ் ஸ்க்ரூடவர் வச்சுட்டு லைட்டாக இது பண்ணும். கஸ்டமர் திருப்ப தேவையில்லை, முடிஞ்சளவுக்கு நல்லா தான் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெய்னர் மட்டும் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா 5 எம் திக்னஸில் போட்டிருப்போம், டேமேஜ் ஆகாது, 5 எம்முக்கு நீட்டாக இருக்கும். ப்யூர் பிளாக்கில் ஒரு சிம்பிளான டிசைனில் தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் உங்களுக்கு கசகசன்லாம் இருக்காது. இது இந்த மாதிரி ரெண்டு ஆர்சி பின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீல் பேனலாக வேறு எதுலையோ நம்ம தனித்தனியாக ஹோல்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இது செட் ஆகாது, அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேனல் பண்ணியிருக்கோம். பேனல் கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு, அதனால் இந்த மாதிரி பேனல் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி டிகோட்டர் நீங்கள் பழைய ஆம்ப் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் HDMI ஆப்ஷனோ இல்லை ஆப்டிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதுக்காக நம்ம ஒரு ஆம்ப் புதிய ஆம்ப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தாலும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் SMBS உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்குது, இதாக யூஸ் பண்ணுன்றதில்ல இன்னும் உங்களுக்கு ஹெவியாக 2 ஆம்ப்ஸ் 5 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் போதும். அப்படி வேணாலும் உங்களுக்கு வேறு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி SMBS உள்ளே வச்சு தரலாம், அது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஹை ஆகும், டைரெக்டாக ஒரு சில டைரெக்டாக கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வரும். ரெகுலேட்டர் பண்ணி கொடுத்தா கம்ப்ளைண்ட் வராது, நான் ரெகுலேட்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் வாங்குறவங்க எல்லோரும் அதே மாதிரி எல்லா அடாப்டரும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. SMBS பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருதா அப்படிங்கிற மாதிரி தெரியாது, ஸோ அதை செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராண்டில், இது வந்து DVDக்கு யூஸ் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு ஏசியில் கொடுத்து பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளைண்ட் வராது. இந்த டிகோடர் பாக்ஸும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும், இந்த மாதிரி பாக்ஸும் உங்களுக்கு அடாப்டரு இந்த மாதிரி ஃபிட் பண்ண பாக்ஸும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும், அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். ரெஸ் பாக்ஸ் வேணுனாலும் ஆடியோ ரெஸ் பாக்ஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி கெயின் பண்ணி கெயின் ஆம்ப் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணுனாலும் ஆம்ப் கிடைக்கும், இல்லை இதுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ் பாக்ஸோ இல்லை டிகோடரோ ஏதோனு வச்சு வேணுனாலும் கிடைக்கும். ரெஸ் பாக்ஸுக்கு நம்ம கேரண்டி வாரண்டி சொல்ல முடியாது, அது வந்து எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், ஆடியோ வந்து எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் டிகோடர் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த டிகோடரில் கம்ப்ளைண்ட் கிடையாது. இது வந்து உங்களுக்கு FT003 நீட்டாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி வரனாலும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் இருக்குது, பஸ் பார்சல் இருக்குது, எது வேணால் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் கொரியரே போதும், உங்களுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.